ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் சேனல். இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு எதுவும் இல்லை, இன்குபேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கும் பேக் டு பேக் ப்ளூ பிரிண்ட்ஸாக எடுத்து தள்ளணும்னா எப்படிங்கிற ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வரோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு மாதிரி நம்ம சேனலில் ஒரு கியூவே விட்டுருக்கு, அந்த கியூவில் நீங்களும் வின்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறும், நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போனா நீங்கள் கியூவே வின்னர் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்குபேட்டர், நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஸ்பின் பண்ணி ப்ளூ பிரிண்ட் எடுத்தேன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அது வேறு எதுவும் இல்லை, ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, சர்வரை குழப்பணும். ஒரு இன்குபேட்டர் ஸ்பின் 30 டைமண்ட்ஸ் கொண்டு பண்ணுங்கள், அப்புறமா கோல்ட் ராயல் பண்ணுங்கள், திரும்ப இன்குபேட்டர் 30 டைமண்ட்ஸ் பண்ணுங்கள், கோல்ட் ராயல் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 5 டைம்ஸ் இன்குபேட்டர் ஸ்பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரேர் ஐட்டம் கிடச்சிரும். ஸோ நான் அப்படி பண்ணி தான் எடுத்தேன் இது ஃபுல்லாகவே. ஜஸ்ட் எனக்கு 300 டைமண்ட்ஸில் நான் மொத்தமாகவே எடுத்துட்டேன். இந்த காஸ்ட்யூம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, எனக்கு இந்த காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அந்த காஸ்ட்யூம் ரிடீம் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னொரு ப்ளூ பிரிண்ட்காக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இன்னொரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா தெரில இப்போ வரைக்கும். ஸோ ரொம்ப சுற்றினேன், 700 டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வேறு விஷயம். ஸோ எனக்கு இன்னொரு ப்ளூ பிரிண்ட் எதுக்கு கேட்டேன் அப்படிங்கன்னா, அந்த கிரானைட் ஸ்கின்காக தான். ஸோ இன்னைக்கு காலையில் உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு கிரானைட் ஸ்கின் பதில் இன்னொன்று கிடச்சிருச்சு, இன்னொரு புது கிரானைட் ஸ்கின்னு, நான் அதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் இந்த இன்குபேட்டர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த காஸ்ட்யூம் ரெடியும் பண்ணிடலாம், வேறு லெவல் ரெடியும் பண்ணியாச்சு, செமையாக இருக்குது இந்த காஸ்ட்யூமு. ஸோ இது எப்போடா ரெடி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி காலையில் தான் இன்குபேட்டர் வந்துருந்துச்சு புதுசாக. ஸோ வந்த அன்றைக்கி காலையில் ரெடியும் பண்ணி இந்த காஸ்ட்யூம் வேறு லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்க அதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வேறு எந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான். ஒரு 30 டைமண்ட் ஒரு ஸ்பின்னு கோல்ட் ராயல் ஸ்பின்னு, இன்னொரு 30 டைமண்ட் ஸ்பின்னு கோல்ட் ராயல் ஸ்பின்னு, அப்புறமா 5 டைம் ஸ்பின்னு. இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னாரு. இந்த காஸ்ட்யூம்லாம் எப்படி உடனே எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டார், செமையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னடா இந்த வீடியோ அவ்வளோதானா நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு அப்டேட் லீக்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ அப்டேட் லீக்ஸ் இது வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரில, ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். இது வந்து என்னடா இது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்குலாம் அது ஒன்றுமே தெரியாது, இந்த காஸ்ட்யூம் பார்க்கும்போது எனக்கே தெரியும். அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு வில்லன் உண்டான், அவன் வந்து விண்டர்லேண்ட்ஸ் வில்லனா, அவன் பேர் என்னன்னு தெரில. ஸோ அந்த விண்டர்லேண்ட்ஸ் வில்லன் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்கில் வரப்போகிறான், இந்த காஸ்ட்யூம் தான் அது. ஸோ ஒரு பண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1050 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போவுமே இந்தியா சர்வருக்கு மட்டும் அது அப்படி வராது, கொஞ்சம் லேட்டாகவும் வரும், டைமண்ட்ஸ் குறையவும் வரும். அது போக நம்மளுக்கு கரீனாக்காரங்க இன்னொரு விஷயத்துலையும் ஏமாத்துறாங்க. என்னென்னா, லாரா கேரக்டர் மற்ற எல்லா சர்வருக்கும் டைமண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம சர்வர் அந்த மாதிரி ஒரு 2-3 சர்வருக்கு மட்டும் லாராஸ் ஹைட் அவுட்டுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஏன் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நம்ம சர்வருக்கு மட்டும்தான், மற்ற எல்லா காஸ்ட்யூமே டைமண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா சர்வர் அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ வர்றதே சவுத் ஈஸ்ட் ஏஷியா சர்வர்லேருந்து தான். ஸோ அதனால தான் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ என்னென்னு தெரில. ஸோ ஒரு லேடி காஸ்ட்யூம் இருக்குது. ஸோ எல்லாமே அனிமேஷன், எல்லாமே லெஜெண்டரி காஸ்ட்யூம் வேறு. நீங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே லெஜெண்டரி காஸ்ட்யூம், லேடி காஸ்ட்யூம் ஒன்று, அப்புறம் அந்த ஜென்ஸ் காஸ்ட்யூம் ஒன்று, ஜென்ஸ் காஸ்ட்யூம் இல்லை அந்த மேல் காஸ்ட்யூம் ஒன்று. ஸோ எனக்கு அந்த மேல் காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த வில்லனோட இதை அப்படி காப்பி அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கெலாம் அவங்க பெர்மிஷன் கேட்டிருப்பாங்களா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்கணும். ஸோ பெர்மிஷன் கேட்காமலாம் அவங்க ரெக்ரியேட் பண்ண முடியாது. இந்த காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து ஷாப்பில் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் லீக்ஸோட இன்னையோட அப்டேட் லீக்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. ஸோ அப்டேட் லீக்ஸ் அடுத்த நேரம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புது புது கன்ஸ்கின்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து என்னடோ பேச போறிய அப்படின்னீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இல்லை நம்ம சேனல் பற்றி தான். என்னடா 25K சப்ஸ் இருந்துச்சு, இப்போ என்ன ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி தான். அந்த சேனலில் வந்து அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமை, அதனால நான் வந்து அந்த சேனலை விட்டுட்டேன். ஸோ என்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஸோ சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லிக்க மாட்டீங்க, அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஸோ இந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம் பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது எனக்கு, இந்த காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய கேம் பிளே இருக்குது, டபுள் ஃபார்மாஸ் கேம் பிளே, டபுள் CG15 கேம் பிளே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போடலாம். அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, கேம் பிளே வீடியோ எல்லாமே போடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் கிவ்வே ஒன்று ஓடிட்டுருக்கு, முன்னாடியே சொன்னேன். அந்த கிவ்வேவில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாகணும். ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு சப்ஸ்கிரைப் செய்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் நீங்களும் அடுத்த எலைட் பாஸ் வின்னராக இருக்கலாம். அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக, அது எப்படி பிடிக்காமல் இருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அவ்வளோதான், பாய்.